ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிடி சேனல். இப்போ நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே நெய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போது நான் வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பசும்பால், பேக்கெட் பால் இல்லை. இந்த மாதிரி பசும்பாலில் காய்ச்சினா இந்த மாதிரி மேலே எல்லோ கலரில் ஏடு கட்டும். இப்போ நம்ம வந்து அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்க போகிறோம். வடிகட்டின ஏடை வந்து நம்ம ஒரு டப்பர் வேரில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக தயிர் போட்டு புற வச்சிட போகிறோம். இது ஒரு டைம் வந்து தயிர் ஆட் பண்ணால் போதும், டெய்லியும் ஆட் பண்ணணும்னு கிடையாது. நான் வந்து இது இந்த மாதிரி ஏடு மட்டும் எடுத்து போட்டு 1 வீக் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த டப்பர் வேரில் இவ்வளோ ஃபுல்லாக கிடச்சிருக்கு. நான் இதை வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறேன். இந்த ஏடு எடுத்தோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும், வெளியில் வைக்கக்கூடாது. 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும். ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வெண்ணெய் நல்லா விழுந்துடும். இப்போ இதை வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டைம் வாஷ் பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த தயிர் அந்த மாதிரி எதுவும் நிற்காமல் வெறும் வெண்ணெய் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வாஷ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி திக்காக ஒரு வெண்ணெய் கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு திக்காக கிடைக்கும் வெண்ணெய். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட் டைம் அலசினவுடனே லைட்டாக, அதாவது தண்ணி வந்து ஒரு மாதிரி பால் கலரில் இருக்கு இல்லைங்களா. செகண்ட் டைம் அலசும்போது இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஆகும். தேர்ட் டைம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நான் உங்களுக்கு அலசி காமிக்கிறதுக்காக 2 பாத்திரத்தில் எடுத்து போட்டு அலசுகிறேன். நீங்கள் வந்து அலசும் போது ஒரே பாத்திரத்துலேயே கூட அலசிக்கலாம். 3 வாட்டி தண்ணி போட்டு இந்த மாதிரி நெய் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. இது வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும், ரொம்ப லாங் லைஃப்பும் வரும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் செகண்ட் டைம் இந்த பாத்திரத்தில் வாஷ் பண்ணுறோம். இதில் அவ்வளோவா தண்ணி வந்து ஒயிட் ஆகலை, கொஞ்சம் தான் ஒயிட் ஆகிருக்கு. இது வெறும் நீங்கள் வெண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெண்ணெய் தேவைன்னா வெறும் வெண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3rd டைம் நம்ம வந்து இதை அலசிக்க போகிறோம். 3rd டைம் நான் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ 3rd டைம் அலசி எடுத்துட்டோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அவ்வளோவா கலர் ஆகலை. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்ணெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து வானலில் மாற்றிட்டு காய வைக்க போகிறோம். இதில் ஏதாவது தண்ணி இருந்தால் இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. லைட்டாக வெண்ணெயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வரும். அதை வந்து நீங்கள் வடிச்சிருங்க, சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு வடிச்சிருங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட வெண்ணெயை வந்து நம்ம வானலில் மாற்றிட்டு காய்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி தண்ணி வெளியே எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தண்ணிலாம் ஃபுல்லாக வடிச்சிட்டேன். வானல் லைட்டாக காஞ்சோடனே இப்போ நம்ம வெண்ணெயை போட போகிறோம். போட்டோடனே பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து அடுப்பு சிம்லியே தான் இருக்கணும், ஹை பண்ணக்கூடாது. ஹை பண்ணிட்டோன்னா வெண்ணெய் வந்து கரிஞ்சிரும், ஒரு மாதிரி நெய் நல்லா இருக்காது, பிளாக்காக மாறிடும். அதுக்காக வந்து எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் தான் வச்சு இதை காய்க்க போகிறோம். உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு சும்மா கொஞ்சமாக ஒரு கொத்து போட்டிங்கன்னா இன்னுமே நெய் வாசனையாக இருக்கும். இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு நெய் கிடச்சிரும் நம்மளுக்கு. இது நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் வரையும் காயணும். ஆக்சுவலி இதில் கொஞ்சம் லைட்டாக அந்த மேலே இருக்க வெள்ளை கலர்லாம் சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா காயணும். கீழே வந்து அந்த திப்பி வந்து கரெக்டாக அப்படியே திக்காக மாறிடும், தனியாக வந்து அந்தளவு காயணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் இது வந்து நல்லா திக்காக மாறல, அப்படியே தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் காயணும் இந்த வெண்ணெய் வந்து.
இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நம்மளோட நெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த திப்பிலாம் அழகாக தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, மேலே இருக்க ஒயிட் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இது நல்லா காஞ்சிரும். இந்த அளவுக்கு காஞ்சிருச்சுன்னா நம்மளோட நெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்தியும் கூட. இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சிட்டோம். ஆறினதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து நம்ம மாற்றிட்டோம். இது வந்து நல்லா லாஸ்ட் வீக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட நெய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.